वेलकम टू डियर चिल्ड्रन. नेक्स्ट क्लासिफिकेशन ऑफ फंगई. सी हाउ क्लासिफाई द फंगई. सी द मेनी माइकोलॉजिस्ट देर आर अटेम्प्ट टू क्लासिफाई द बेस्ड ऑन द वेजिटेटिव एंड रिप्रोडक्टिव कैरेक्टर. इवन द ट्रेडिशनल क्लासिफिकेशन ऑफ फंगई सीन व्हाट आर देर आर क्लासिफाइड इनटू फोर वे. फर्स्ट वन इज कॉल्ड फाइकोमाइसेटस, अस्कोमाइसेटस एंड बेसिडियोमाइसेटस. अनदर वन इज कॉल्ड ड्यूट्रोमाइसेटस. Sees all their aspect to classify the four and traditional classification of fungi. Even the recently among these phycomycetes there are included as oomycetes, citromycetes and psychomycetes, which are considered as lower fungi. So it does not in well developed in the nature of sexual reproduction. I say in Tamil adavadhu நிறையா பயாலஜிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபங்கையை. அதை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அதனுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் யூனிட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஸுவல் ஏ செக்ஸுவல் ஸ்டேஜை வச்சு. அதில் ஆரம்பத்தில் வந்து கிளாஸிஃபை பண்ண அந்த ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பைக்கோமைசேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபங்கையும், அது ஒரு வகையான கிளாஸாகவும், டியூட்ரோமைசேட்டஸ்ங்கிற ஒரு கிளாஸ்லையும், அடுத்து பெசிடியோ மைசேட்டஸுங்கிறதையும், இன்னொன்று அஸ்கோ மைசேட்டஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி நாலு வகையான ஃபங்கையை பிரித்தாங்க கிளாஸஸாக. அதில் பைக்கோ மைசேட்டஸஸ் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும், ஊமைசேட்டஸு, சிட்ரியோ மைசேட்டஸு, சைக்கோ மைசேட்டஸஸ் எல்லாமே ரொம்ப லோயர் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே செக்ஸுவல் ஸ்டேஜ் வந்து இருக்காது. தென் அதுக்கப்புறம் லேட்டர் இஸ் கம்ஸ் டு ஹியர் நோ அலெக்ஸோபலஸ், சார்லஸ் அண்ட் டபிள்யூ விம் மிம்ஸ். தெர் ஆர் ப்ரொபோஸ்ட் இன் 1979 the when book titled of introduction of mycology, introductory mycology, அதாவது மைக்காலஜியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. தே கிளாஸிஃபை டு த்ரீ டிவிஷன். ஒன் இஸ் கால்டு ஜிம்னோ மைக்கோட்டா அண்டு மாஸ்டிகோ மைக்கோட்டா அண்டு ஏ மாஸ்டிகோ மைக்கோட்டா. அதுக்கப்புறம் வர சைண்டு சார்லஸ்ஸு, அலெக்ஸோபலஸ்ஸு, விம்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மூணு வகையாக பிரிக்கிறாங்க டிவிஷனாக. அது என்னென்ன டிவிஷன்னா ஜிம்னோ மைக்கோட்டியானா பெரும்பாலும் ஜிம்னோஸ்போமில் இருக்கிறது, மாஸ்டிகோ மைக்கோட்டியானா ஜென்ரல் காமன் டைப்பு, ஏ மாஸ்டிகோ டைப்னா ரொம்ப ரேராக இன்பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. தேர் ஆர் எயிட் டிவிஷன் ஆஃப் லெவன் கிளாஸஸ் ஒன் ஃபார்ம்டு கிளாஸ் அண்டு த்ரீ ஃபார்ம்டு சப் கிளாஸ் ஆஸ் டு ப்ரொப்போஸ்டு பை தம். அதுக்கப்புறம் எயிட் கிளாஸு, அதுக்கப்புறம் லெவன் கிளாஸஸ்ஸு, ஒரு ஃபார்ம் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய சப் கிளாஸ்லாம் கொண்டு வந்தாங்க. சலியன் ஃபியூச்சர் ஆஃப் சம் ஆஃப் த கிளாஸஸ் வந்து இப்போ வென் வி டிஸ்கஸ் திஸ் ஒரு புக் ஈவன். அதில் முக்கியமான உடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க, எயின்ஸ்வத்துடைய கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறோம். அதாவது லெவன் கிளாஸஸாக பிரிக்கிறார். அதில் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு குறிப்பிட்டதை மட்டும் பார்க்க வரோம். ஊமைசெட்டஸும், ஜைக்கோமைசெட்டஸும், அஸ்கிடியோமைசெட்டஸு, பெசிடியோமைசெட்டஸ் இந்த மாதிரி, டியூட்ரோமைசெட்டஸ் இதை பற்றி மட்டும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க லெவன்த்தில். அதை பற்றி பார்க்கலாம். ஓகே டியர் சில்ட்ரன், த ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஊமைசெட்டஸ். சி சினோசைட்டிக் மைசீலியம் இஸ் இஸ் ப்ரெசன்ட். வாட் யூ மீன் சினோசைட்டிக் மைசீலியம்? ஓகே, மெனி நியூக்ளி ஆர் மல்டி நியூக்ளியட் சீன் வித்தவுட் செப்டிக் சீன், அதான் சினோசைட்டிக் மைசீலியம் சீன். த செல்வால் இஸ் மேடப் ஆஃப் ஜென்ரலி குளுக்கோகான் ஆர் செல்லுலோஸ். இதில் இருக்கக்கூடிய செல்வால் எதனால் என்னன்னா குளுக்கோகால் ஆர் செல்லுலோஸ்ன்னு இருக்குது. ஜூஸ் ஃபோர் ஆஸ் சீன் வித் ஆர் விஸ்ப்ளஸ் ஆர் டென்சில். அதாவது ரெண்டு வகையான ஃப்ளாஜ் பால் இருக்கும், அதில் ஜூஸ் போர் சொல்லக்கூடிய மொட்டாலிட்டிஸ் போர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஜலம் இருக்குது. அந்த ஃப்ளாஜலம் என்ன செய்யுதுன்னா ஒன்று விஸ்ப்ளஸ் சொல்லக்கூடிய ஸ்மூத் வகையான ஃப்ளாஜலாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டென்சில் சொல்லக்கூடிய ரஃப் ஃப்ளாசமாக இருக்கும், சாரி ஃப்ளாஜலாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க, ஊகேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அல்பிகோ, இந்த படத்தில் கொடுத்துருக்க பிக்சருக்குல அல்பிகோ, இது ஒரு வகையான கிளாஸாக பார்க்குறோம். தென் அனதர் ஓகே நெக்ஸ்ட் அனதர் ஒன் கிளாஸ் இஸ் கால்டு அடுத்த ஒரு கிளாஸ் ஜைக்கோமைசெட்டஸ். சி நோ தட் ஜைக்கோமைசெட்டஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசஸ் ஆர் சேப்பரபேட்டிக் இன் நேச்சர் பிகாஸ் தேர் ஆர் லிவ் இன் எடியட் அண்ட் டிகே இன் மேட்டர் ஆஃப் அனிமல் ஆர் சாயில். சம் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஏ பாராசைட்டிக் இன் நேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் என்டமோப்தரா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளைஸ் சீன் இன் த பாராசைட். So next, the commonly is psychomycetes fungi is called rhizobus. See the bread mold fungi example as mucor and rhizobus. Then fungi growing as mostly is a gowden, for example pilopus,
belongs to this group of the organism. அதாவது say in Tamil, சைக்கோமைசைட்டஸுங்கிறது ஒரு வகையான மோஸ்ட் ஸ்பீசிஸ் என்னவாக இருக்குன்னா செப்ரோபேட்டிக்காக தான் இருக்கும். சிலது பாராசைட்டிக்காகவும் இருக்குது. அது செப்ரோபேட்டிக்னு எடுத்துக்கிட்டால் சாயில் டெட்டில் வளரக்கூடியதாக இருக்குது. பாராசைட்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்டமோப்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹவுஸ் ஃப்ளைல இருக்கிறது. அடுத்து பிரெட் மோல்டு ஃபங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரெட்டில் வளரக்கூடிய ஃபங்கை எல்லாமே இது தான் வருது. அது மூக்கர் ரைசோபஸ் தான் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். நம்ம புக்கில் கொடுத்துருக்க ரைசோபஸ்ஸு, அதாவது பிரெட் ஒரு வேளை இந்த நம்ம தண்ணி கிண்ணி படிச்சினாலும் அதாவது ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒயிட் கலராக ஃபங்கல் வர வைக்கும். அது இந்த ரைசோபஸ் ஃபங்கு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பிலோபஸ்னு ஒரு வகையான ஃபங்கு இருக்குது, அதுக்கு அவுடோங்கில் தான் வரும் வளரும். ஓகே, த நெக்ஸ்ட்டு த ஃபங்கை இஸ் மோஸ்ட்லி இஸ் ஐ டோல்ட் யூனோ சினோசைட்டிக். இதுவும் என்னது சினோசைட்டிக் தான். ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர், ஸ்போர் மூலமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பை த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டா, தேர் இஸ் கால்டு கேமிட்டாஞ்சியல் கான்டக்ட். இட் த ரிசல்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைக்கோஸ்போர். இப்போ ஜைக்கோமைசிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைக்கோஸ்போர். தேர் ஆஸ் டு ரிமைன் லாங் பீரியட், தேர் இஸ் லாங் பீரியட்ஸ் டூரிங் டு ரிமைன் இஸ் டு கண்டிஷன். ஓகே டியர் சில்ட்ரன், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பிலோபஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம கவுடங்கில் உருவாக்கக்கூடிய ஃபங்கை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு அஸ்கோமைசைட்டஸ்னால் என்னென்னு பார்த்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அஸ்கோமைசைட்டஸ் ஃபங்கை. சி, அஸ்கோமைசைட்டஸ் ஃபங்கை இன்க்ளூட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசமிசின், நிறையா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு, பவுடரி மில்டோ, கஃப் ஃபங்கை, ஆர் ஆல்சோ மொரல்ஸ், ஈவன் பெசிசா, தேர் ஆல் த ஃபங்கை மோரோவர் தெர் இஸ் சீன் இன் ஏ அஸ்கோமைசைட்டஸ் யூ நோ தட். த வாட் ஆர் த கேரக்டர் ஆஃப் சீன் ஏ அஸ்கோமைசைட்டஸ்? ஜென்ரலி தெர் ஆர் ரீப்ரொடக்ஷன் பை ஃபிஷன், பட்டிங், ஒடியோ, கொனிடியோ ஆர் கிளாமிடமஸ்போர். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் பை டூ காம்பேட்டபிள் நியூக்ளியஸ் ஆர் தின் பிளாஸ்மோகேமிசின், ஃபியூஷன் ஆஃப் பிளாஸ்மோ. த நாட் இமிடியேட்லி ஃபாலோட் பை கேரியோகேனி, இன்ஸ்டெட் ஆஃப் டைகேரியான் கண்டிஷன் ப்ரோலான்ஸ் பார் செவரல் ஜென்ரேஷன். ஸோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆஸ் டு ஹைபே இஸ் கால்டு அஸ்கோஜினியம் ஹைபே இஸ் ஃபார்ம்டு. தென் சி, மெஜாரிட்டி ஆஃப் தெம் இஸ் இஸ் செப்ரோபேட்டிக் இன் நேச்சர், நிறைய இது செப்ரோபேட்டிக்காக தான் இருக்குது. ஈவன் தர் எக்ஸாம்பிள் ஆஃப் பவுடரி மில்டோ, எர்சிபி. தென் அனதர் வி நோ தட் இட்ஸ் செக்ஸுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சீன் ஆஸ் எ ஃபியூஷன் ஆஃப் டூ காம்பேட்டபிள் நியூக்ளியார் தர். இன் ஸ்பெஷல் ஹைஃபே ஆர் இஸ் கால்டு அஸ்கோஜினியம் ஆர் ஹைஃபே இஸ் ஃபார்ம் ஐ டோல்ட் யூனோ. வென் தர் அஸ்கோஸ்போர் தர் ஃபவுண்ட் இன் இன்சைட் ஆ பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு அஸ்கஸ். அதாவது அஸ்கோஸ்போரில் இருக்கக்கூடிய ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு பேர் அஸ்கஸ்ங்கிறோம். தட்ஸ் நவுன் அஸ் ஆல்சோ கால்டு சேக் ஃபங்கை, அதாவது ஒரு வகையான பை போல இருக்க ஃபங்கைன்னு சொல்கிறோம். அஸ்கி தட் கட் ஸ்டெராயில் ஹைஃபே ஃபார்மிங் பாடி ஆஃப் அஸ்போகார்ப், அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டிங் பாடி அஸ்போகார்ப்புங்கிறோம். ஜென்ரலாக நாலு டைப் அஸ்கோகார்ப் இருக்குது. வாட் ஆர் த? ஒன் இஸ் கால்டு கிளஸ்டோதியேசியம். சி, வாட் இஸ் மீன் பை கிளஸ்டோதேசியம்? க்ளோஸ்டோ மீன் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. சி, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் கம்ப்ளீட்லி க்ளோஸாக இருக்கிறது தான் என்னது கிளஸ்டோதேசியங்கிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் கிளஸ்டோதேசியம் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. மேலே கொடுத்துருக்காங்க இருங்க, டீல. தென் அப்போதேசியம். சி, வாட் இஸ் மீன் பை அப்போதேசியம்? அப்போ மீன் ஃப்ரீ. தட்ஸ் கால்டு கப் ஷேப்டு ஆர் ஓப்பன், ஓப்பன் ஷேப்டு இருக்கும் பாரு. அப்போ தேசியம் சீன், அங்கே இருந்து மேலே ஓப்பன் ஷேப்டு இருக்குது. அதனால் அதை பெரிய தேசியம் ஃப்ளாஸ்க் ஷேப்டு, ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும் பாருங்கள், சீல கொடுத்துருக்கு. தென் சூடோ தேசியம் லைக் ஃபால்ஸ். அப்போ இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் வந்து இருக்கக்கூடிய அஸ்கோ கார்ப் இருக்குது. எதில்? அஸ்கோமைசைட்டஸில். இப்போ அஸ்கோமைசைட்டஸாக பெரும்பாலும் வைட் ரேஞ்சாக இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டெவலப்மெண்ட் த ஸ்போர் ஆஃப் அஸ்கஸ் கொடுத்துருக்கு, எப்படி டெவலப் ஆகுதுன்னு. அஸ்கோஸ்போரு முத அப்படி டெவலப் ஆகி அஸ்கஸ் அண்ட் அஸ்கோஸ்போராக டெவலப் ஆகி வருது. தீஸ் ஆர் ஆல் தர் அஸ்கோமைசைட்டஸ் ஃபங்கையுடைய கேரக்டர். எக்ஸாம்பிள் என்னென்ன பார்க்கலாம்னா மார்சிலா, ஃபெசிசா அண்டு ஈவன்
இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஈவன் பவுடரி மில்ட்டுன்னு சொல்லக்கூடிய எர்சிபி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கமைசட்டஸுடைய ஃபங்கலுடைய கேரக்டர் தான். ஸோ நம்ம பார்த்தோம் இந்த ஏபிசிடி இதனால் என்னென்னு பார்த்தோம். ப்ரூட்டிங் பாடி, எதனுடைய ப்ரூட்டிங் பாடி? அஸ்கோமைசட்டஸுடைய ப்ரூட்டிங் பாடி சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் அஸ்கோ கார்ப், நாலு வகையான அஸ்கோ கார்ப் இருக்குன்னு பார்த்தோம்ல. அடுத்து என்ன பார்க்குறோம்னா பெசிடியோ மைசட்டஸ்னால் என்ன, பெசிடியோ மைசட்டஸுடைய கேரக்டர் என்ன, அதனுடைய இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கனிசம் என்னங்கிற பற்றி ஒன்று நான் பார்ப்போம்.